வல்லவர். இப்போ நம் திருக்குறளை பற்றியும் அரணோட கத்திகையை பற்றியும் தெரிந்து கொள்வோமா? இதோ திருக்குறளை பற்றிய ஒரு உரையாடல். என் பேர் அசன் கண்ணா. நான் கடவுள் வாழ்த்த அதிகாரத்திலிருந்து ஒரு குடல் சொல்கிறேன். அகட முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவான் முதற்றே லோகே. இந்த குழல் கால வர்க்கத்தை நான் கூறினேன். கடவுளே உலகிற்கு முதல்வர். என் பேர் வரும் சிதார்த். கல்வி அறியானது திருக்குறளை சொல்கிறேன். உன்னன்ப ஏனே எழுத்தன்ப இழியண்ணும் கண்ணன்ப வாழும் உயிருக்கு இந்த குழலருக்கு யார் தெரியும்? குறுக்கான இலக்கத்தை நான் கூறுவேன். என்னும் எழுத்தும் நம்ம அனைவருக்கும் இது கங்களில் போன்றது. அனைவருக்கும் வணக்கம். எப்பொழுதும் நமது பேசி ஒருவரை கஷ்டப்பட்டாமல் நேசுக்களை பேசிற்கு ஒரு குரலை கூறுவா. இன்னொருவர்கள் இன்னொரு கூட கணிப்ப காய் கண்டாக்க நம் ஒரு இடம் இனிமையாக பேசுவதாக சுமிக்க கணிகளை இன்பது போல இருக்கும். நன்றி. கொடுமை அதிகாரத்திலிருந்து ஒரு குடலை சொல்கிறேன். ஒழுக்கம் இல்பம் தள்ள ஒழுக்கம் வீடினம் வாம்பப்படும். இந்த குளிர்கால வர்க்கத்தை நான் கூறுகிறேன். ஒழுக்கம் நம்ம ஊரை காட்டிலும் மேலானது. நாம் அதை காக்க வேண்டும். பேசியும் சேர்த்த ஒன்றதை பார்த்து நேரத்தை வீணாக்காம திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை படித்து அதன்படி வாழ்ந்து வளமும் செல்வமும் பெற்று உயர்ந்த நிலை அடைவோம். நன்றி. நன்றிக்கு தகவல் நல்லவர்கள் தீயர்கள் என்ன இனிமை தரும் இந்த குணாளர்கள் யார் தெரியும்? விளக்கத்தை எல்லோருக்கும் அம்மையை தேடி தரும். தீயோளுக்கும் துன்பத்தை தேடி தரும். உள்ளது நல்ல செய்தலே
குத்துவான பலகைகள், ஓடுவான நல்ல எண்ணங்களை பாடிப்படை, ஒரு போடும் நிறுத்தாடை, அவ்வியம் பேசு ஆளாளம் பொறாமை கொண்டு பேசாடே, அக்கம் சுருக்கே தானியத்தை எடை கொழுந்து அளக்காடே. நன்றி, வணக்கம்.